திருமூலவர் பாஷா, இங்க பாஜக அல்லாத கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம், அது தமாக பாமக உள்ளிட்ட பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான அழைப்பா அல்லது அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான அழைப்பா? சார், மொத்தத்தில் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்வரை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து மத்திய பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்திலே பிரதமருக்கு பக்கத்திலேயும் அமர்ந்து இருந்துவிட்டு அதற்கு பின்னால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவுக்கு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்று எடப்பாடியார் அறிவித்தார். ஆனால் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து 2019 நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக சந்தித்த போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுக கூட்டணியின் சார்பிலே ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டை முறித்ததற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களோடு கூட்டு வைத்தால் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு குறைந்துவிடும் என்ற நோக்கத்தோடு அறிவித்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது அந்த தேர்தல் முடிவென்பது பல தொகுதிகளிலே அதிமுக 3வது இடத்திற்கு செல்லக்கூடிய நிலைமை மட்டுமல்ல, டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமை கூட வந்தது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று எடப்பாடி சொல்லுங்க. பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. நீங்க சொன்ன வாதம் வந்து பாஜக விட்டு வெளியே வந்துட்டோம்னா நாங்க ஆட்சிக்கு வந்துடுவோம், வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொன்னீங்க. எங்க தலைவர் ஜி கே வாசன் பல முறை அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடியாரை சந்தித்து நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும், மத்தியிலே அமைகின்ற மோடி தலைமையிலான ஆட்சியிலே உங்களுடைய அதிமுக எம்பிக்கள் கூட அமைச்சராக கூடிய வாய்ப்பு, இணைப்புக்கான முயற்சியை அவர் எடுத்தார், எல்லா முயற்சியும் செஞ்சாரு. அதையும் சொன்னாரு, மோடிக்கு பக்கத்துல சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ இருக்க மாட்டாங்க, நீங்க தான் அமர்ந்து இருப்பீங்க, அதனால இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும், நம்முடைய நோக்கம் திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டியது என்ற அடிப்படையில் தலைவர் வாசன் அதற்கான முயற்சி எடுத்தார். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எடப்பாடி, அவருடைய சொந்த விருப்பம். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்று சொன்னால், நாங்கள் நினைப்பது நம்ம கே சி பழனிசாமி சொன்னாரு, அக்னீஸ்வரன் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, அந்த மக்கள் விரோத ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கின்ற அத்தனை சக்திகளும் ஓரணியில் வந்தாக வேண்டும். இதுக்கு போய் பாஜகவை நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம், பாஜகவோடு இல்லை என்று சொல்வது என்பது பேரறிஞர் அண்ணா 1967 ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கினார், 8 கட்சி கூட்டணி. ராஜாஜி அந்த கூட்டணியில் இருக்கிறார், அவர் முதலாளித்துவ சக்திகளுக்கு ஆதரவானவர் என்று இவர்களால் சொல்லப்பட்டவர். அதே போல கம்யூனிஸ்டுகள் அங்கே இருக்கிறார்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அங்கே இருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முஸ்லீம் லீக்கை, ஃபார்வர்ட் பிளாக் இருந்தது. ஆக எல்லோரும் ஒரே கொள்கையில தான் சேர்ந்தார்கள், காங்கிரஸை தமிழ்நாட்டிலே ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும். அந்த கொள்கையின் அடிப்படையிலே தமிழகத்தில் உண்மையில் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள் என்று சொன்னால் அது எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய கட்டாயம் உருவாகி இருக்கிறது. அக்னீஸ்வரன் தெளிவுபடுத்துறாரு, அப்படியே ஒத்த கருத்து இருந்தாலும் மாநில கட்சிகள் வரட்டும், அது தமாகவோ பாமகவோ மாநில கட்சிகள் வரட்டும், தேசிய கட்சியான பாஜக வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அண்ணா திமுக கூட்டணியில இருந்து வரக்கூடிய கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல அக்னீஸ்வரன் சொல்றாருல, அதிமுகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரே மாத்தினார். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் 80 கூட்டு வந்துச்சு, கூட்டு வந்ததற்கு பின்னால் மீண்டும் காங்கிரஸோடு சேர வேண்டும், திருப்பத்தூர் தொகுதியில இடைத்தேர்தல் வருகிறது, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆதரவோடு வேட்பாளர் நிறுத்துகிறது. எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, புதிய தத்துவம், எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இறந்து விடுகிறார்களோ அந்த கட்சிக்கு அந்த தொகுதி விட்டு கொடுப்போம் என்று சொல்லி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஒரு பக்கம் திமுக பிரச்சாரம் செய்கிறது, இன்னொரு பக்கம் அதிமுக பிரச்சாரம் செய்தது. ஏன் என்று சொன்னால் மீண்டும் காங்கிரஸோடு அதிமுக கூட்டணி சேர வேண்டும். தேசிய கட்சி ஆட்சி ஏன் போய் சேர்ந்தீங்க? அதாவது வந்து அது மட்டும் இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா 96 ஆட்சி விட்டு இறங்கிட்டாங்க, அதற்கு பின்னால் 99 நாடாளுமன்ற தேர்தல்,
தமிழ் மாநில காங்கிரஸ் தலைமையிலே திருமாவளவன் கிருஷ்ணசாமி எல்லோரையும் இணைத்து ஒரு கூட்டணி தேர்தலை சந்தித்து தோல்வியை தழுவணும் நாடாளுமன்ற தேர்தலில். அதற்கு பின்னால் ஜெயலலிதா உடனடியாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரிலே போய் சந்தித்தார். தலைவர் மூப்பனாரை சந்தித்தார், ராமதாஸை சந்தித்தார், கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்தித்தார், எல்லோரையும் சந்தித்து கூட்டணிக்கான அச்சாரத்தை உருவாக்கினார். இன்னும் சொல்ல போனால் தலைவர் மூப்பனாருடைய மகன் வாசனுக்கு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தையை பார்த்து அவர் கழுத்தில் தங்க செயலை போட்டு மீண்டும் கூட்டணியை உருவாக்கினார். அப்படிப்பட்ட எந்த முயற்சியும் எடப்பாடியார் இதுவரை எடுக்கவில்லை. கதவு திறந்திருக்கிறது, யார் வேண்டுமானாலும் வாருங்கள், ஒத்த கருத்துள்ளவர்கள் வாருங்கள் என்றால் எப்படி வருவார்கள்? எந்த முயற்சி எடுத்திருக்கிறீர்கள்? எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றியாக வேண்டும் என்று சொன்னால் எல்லா திமுக எதிர்ப்பாளர்களையும் ஓரணிக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி செய்தால் ஒழிய அதிமுக வெற்றி பெறுவது சாத்தியமில்லை. ஏனென்று சொன்னால் இப்போ திமுக அரசை அகற்றுவதற்கு பாஜக கூட்டணியில் அதிமுகவும் இணைய வேண்டும். அப்படி இணையும் பட்சத்தில் அதிமுக கூட்டணியில் கூட பாஜக சேரலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒத்த கருத்து என்பது பாஜகவும் திமுகவும் ஆட்சி விட்டு இறக்கணும். அதிமுகவும் ஆட்சியை விட்டு இறக்கணும். இந்த ஒத்த கருத்துள்ளவர்கள் ஓரணியில் சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். அப்படி சேரவில்லை என்று சொன்னால் மறைமுகமாக திமுகவினுடைய பி டீமாகத்தான் செயல்படுகிறார்கள் என்ற எண்ணம் தான். கடுமையான விமர்சனமா இருக்கு இது, இல்ல கடுமையான விமர்சனமா இல்ல சார், உண்மை தான். பி டீம்ங்கறீங்க. ஆமா சார், நீங்க பாஜகவும் திமுகவும் நாணய வெளியிட்டு என்ன சொல்றேன், அதிமுக திமுக அரசை அகற்றுவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஓரணியில் ஒன்றிணையாமல் இருந்தால் அந்த கட்சிகள்லாம் பி டீம் அப்படிங்கிற விமர்சனத்தை திரு முனவர் பாஷா முன்வைக்கிறார். அது அப்படித்தானே, பாஜகவுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு அக்னி பரீட்சை. அவர்கள் மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறார். பாஜகவுக்கு அதிமுக பாஜகவுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாஜக அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பூரா நகர்ந்து விடக்கூடிய அபாயம் ஒன்று வருது. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக தன்னுடைய அனுபவங்களில் இருந்து பாஜக விட்டு விலகி போகுது. சும்மா திடீர்னு போயிடலை. ஒரு உதாரணம், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை பிரதமர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி அதிமுக கூட்டணி வாங்கின வாக்குகள் 30%. சரி, அதே இது 2 ஆண்டுகள் கழித்து 2021 எடப்பாடி அவர்களை முதல்வராக நிறுத்தி சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது வாங்கிய வாக்குகள் 40%. அவங்களுக்கு தெரியுது மோடிக்கும் இருக்கக்கூடிய மோடிக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக தேமுதிக அப்போ இருந்தாங்க 2019, 2021 இல்லை. அவங்க 3% சேர்த்தா 43% வாங்கியிருப்பாங்க. 13% வாக்குகள் கூட வாங்கினாங்க. சரி, அந்த அனுபவத்திலேருந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா,